உடலில் உள்ள கசடு நீங்கினால் தேகம் ஒளி தேகமாக மாறும் என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். குரு மத்தி செலுத்தி விட்டீர்கள். பத்தாம் வாசல குரு பத்தாம் வாசல் என்று சொல்லப்பட்ட சொர்க்க வாசலே அந்த காட்டு தங்கிவிட்டது. தங்கியதால் உடலில் உள்ள கசடுகள் நீங்கிவிட்டது. உடல் கசடு நீங்கியதால் இந்த தேகம் ஒளி உடம்பாக நீ பெற்றிருக்கிறீர்கள். நாங்கள் அதை அடைய விரும்புகிறோம். நீங்களும் உலக மக்கள் எல்லோரும் முன்னேற வேண்டும், எல்லோரும் இதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஆனாலும் எங்களுடைய வினைப்பயன் உங்கள் திருவடி பற்றியும் உங்கள் திருவடி பற்றி நீங்கள் பெற்ற அந்த வாட்சிய அனுபவத்தை ஆன்ம அனுபவத்தை பிராணாயாம அனுபவத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் நினைக்க எனக்கு எங்களுக்கு அறிவில்லை. நான் செய்த பாவம் இப்போது உன் திருவள்ளுவர் கடாச்சியத்தால் அறிந்து கொண்டோம். மூச்சு காட்டேகத்தை நீர் என்ன செய்திருக்கிறீர்கள்? ஞானிகளுடைய உங்களை வந்து உங்களுடைய ஆசான் உங்கள் குருநாதன் திருவடியை பூஜை செய்தும் புண்ணியம் செய்தும் ஆசானால் வாசி நடந்து கொண்டப்பட்டு இன்று யாகுப் என்ற ராமதேவர் என்ற ராமதேவன் என்று பெருமைக்குரிய பேர் பெற்றிருக்கிறீர்கள். இப்போது உண்மையே நான் மூச்சு காற்று பிராணாயாமத்துக்கு அல்ல யோகத்துக்கு பிராணாயாமம் தலைவனாக பிராணாயாம தந்தையாக ஆசானாக உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நீர் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இருந்து வணங்கி அப்போது கேட்கவேன். அப்ப இந்த மூச்சு காட்டுடைய மூச்சு காற்று லயம் அல்லது அனுபவத்தை பற்றி அறியாமல் ஒன்று செய்ய முடியாது. இதுவும் புண்ணியமானவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். புண்ணியம் செய்த மக்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. அல்லது திருவள்ளுவர் துணை இருந்தால் முடியும். அப்போது இந்த இந்த துறையை ஒருவனுக்கு வாசி ஒருவன் நடத்தி நெருக்கிறான் அல்லது அருள் செய்கிறான் என்றால் அவன் தொண்டு செய்திருக்க வேண்டும். யாருக்கு தொண்டு செய்திருக்க வேண்டும்? ஞானிகளுக்கு. இந்த துறையில் வருகின்ற மக்கள் தொண்டு செய்யும் அந்த வாய்ப்பு இல்லை என்றால் உயிர்ந்தளவு கண்ணதானம் செய்தும் தினம் ஞானிகளை விழுந்து வணங்கினாலே அந்த வாய்ப்பு தருவார்கள். அந்த வாய்ப்பு பெற்றவர்கள் தான் மரணமில்லா பெருவாழ் பெற்றவர்கள். இப்போ மரணத்தை மரணம் என்பது வந்து போகின்ற காற்றை மூலத்தில் தோன்றி முடிவில் இரு நான்காகி கால் வெளியாம் பனிரெண்டாம் கான் என்பார். மூலாதாரத்தில் தோன்றும் காற்று வெளியே மூலாதாரத்தில் தோன்றி வெளியே செல்லும். அது தோன்று கட்ட காற்று அது இழுக்கும். அந்த வெளிக்காற்றை இழுக்கும். மூலத்தில் தோன்றி முடிவில் இருக்கு. கால் என்ன? கால் வெளியாம் பனிரெண்டு. எட்டு கலை வீணா போகும். எட்டு கலை எட்டு பவர் வீணா போகுதால் இன்னும் பிறக்கிறான். அவர் என்ன செய்வார்கள்? அதோடு மென்மையாக படுவார். மென்மையாக மலர் போட்டு மென்மையாக படுவார். பழகி கடினமாக பழகினால் நமக்கு நோய் வந்துவிடும். மலரினும் மெல்லியது காமம்னு சொல்லுவான். அப்போ அந்த ஆன்மா அந்த பெரிய தத்துவம் அது யோக தத்துவம் அது காமத்து பழ வச்சிருப்பாங்க ஞானி. அதோடு மென்மையாக பழக ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.